வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு 28 feet to 40 feet ஒரு ப்ளாட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ளாட் பார்த்திங்கன்னா நமக்கு டியூப்ளெக்ஸ் மாடல் தான் இருக்குது. அதே மாதிரி உள்ள என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்லாம் உள்ள ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ளாட் பார்த்திங்கன்னா நமக்கு நார்த்தில் ஃபேஸிங் இருக்கிறதால நார்த் ஈஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு கார் பார்க்கிங் வச்சுட்டு நார்த் வெஸ்ட்டில் வந்து நம்ம கிச்சன் வச்சுக்க முடியும். ஸோ இந்த கார் பார்க்கிங்கோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 10.5 feet to 16 feet அளவில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஒரு கிளியர் மெஷர்மெண்ட்லேயும் சொல்லலாம். ஏன்னா வந்து நமக்கு வீட்டோட ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு அந்த 16 feet தாண்டி தான் உங்களுக்கு ஆரம்பிக்குது. அதாவது வந்து ஒரு 16 feet தாண்டி தான் உங்களுக்கு ஒரு ஃபாயர் ஏரியா மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகுது. ஸோ அங்கேருந்தால் உங்களுக்கு ஹால் என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஃபாயரில் வந்து நம்ம ஒரு ஷூராக் ப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு தாராளமான ஒரு இடம் இருக்குது. ஏன்னா வந்து சைட்ஸில் வந்து ஒரு 4.5 feet இடம் விட்டுருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பேக் சைடு உங்களுக்கு 4.5 feet வந்து தாராளமாகவே இடம் இருக்கும். ஸோ இந்த ஃபாயர் ஏரியாவில் நம்ம டேரெக்டாக ஹாலுக்கு என்ட்ரு ஆகும்னா 12 feet to 13 feet 3 inch ஒரு கிளியர் மெஷர்மெண்ட்ல ஒரு ஹால் ஒன்று தெரியுது. ஹாலோட மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு படிக்கட்டு சேர்க்காம தான் சொல்லியிருக்கேன். ஸோ படிக்கட்டு சேர்த்தீங்கன்னா இன்னொரு 2.5 அடி வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ இந்த படிக்கட்டு கீழே வந்து நம்ம டிவி யூனிட்டை போட்டுட்டு ஆப்போசிட்டில் நம்ம ஃபர்னிச்சர் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இல்லைனா வந்து நமக்கு இந்த பெட்ரூம் வாலையும் நம்ம ஒரு டிவி ரேக் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம சோஃபா வந்து ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு அப்படியே பேக் சைட் பார்த்திங்கன்னா வந்து நார்த் வெஸ்ட்டு கார்னரில், அதாவது வாயு மூலையின்னு சொல்லுவோம், இந்த கார்னரில் உங்களுக்கு கிச்சன் ஏரியா ஒன்று வந்துடுது. இந்த கிச்சனோட மெஷர்மெண்ட் பார்த்து 8.5 feet to 10.5 feet இருக்குது. ஒரு பெரிய கிச்சனே சொல்லலாம். இது வந்து ரெண்டு சைடும் உங்களுக்கு பேரலல் கிச்சன் மாதிரியே வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் நமக்கு ஒரு ஸ்டவ் கொடுத்துட்டு வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் வந்து ஒரு சிங்க்கு ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா தாராளமாகவே இடம் இருக்குது. ஒருத்தர் வந்து நின்று வேலை பார்த்தோம்னா பின்னாடி வந்து நம்ம தாராளமாக நடந்து போயிட்டு வர முடியும். அந்தளவுக்கு மெஷர்மெண்ட்டும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு யூட்டிலிட்டி ஏரியாவும் இங்கே ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு நம்ம வெளியேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து சர்வெண்ட் ஏதாவது விற்கிறீங்களா கூட நம்ம இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சிலிண்டர் ஏதாவது மாற்றினா கூட நம்ம வந்து இந்த ஏரியாவிலேருந்து ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு கனெக்ஷனும் தாராளமாகவே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த யூட்டிலிட்டி ஏரியா உங்களுக்கு வந்து என்ட்ரி ஆகும்போதே உங்களுக்கு ஓப்பன்லேயே இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஒரு செமி டிரான்ஸ்பரண்ட் கேட் கூட நம்ம போட்டு இது வந்து நம்ம ப்ரைவசி க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹாலில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லி டெக்கரேட்டிவ் நிஷன் சொல்லலாம். இதில் என்ன கான்செப்ட்னா நமக்கு வந்து மேலே வந்து ஒரு கோட்டட் ஸ்பேஸ் மாதிரியே ஒன்று க்ரியேட் ஆகும். ஆனால் வந்து இந்த கோட்டட் ஸ்பேஸில் உங்களுக்கு கீழே பிளான்டர்லாம் இல்லாமல் நம்ம வந்து இந்த ஏரியா ஒரு சீட்டர் ஏரியாவோ இல்லை வந்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு ஜோனாவோ நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ மேலேருந்து நீங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்கும்போது இந்த ஏரியா வந்து ஃபுல்லாகவே தெரியும். அதே மாதிரி க்ரௌண்ட் ஃப்ளோரில் உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபயரில் என்ட்ரு ஆகிற ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தீங்கன்னாலும் சரி, செகண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தீங்கன்னாலும் சரி, ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே என்டையராக க்ளோஸாக இருக்கும். ஸோ இந்த ஃபயர் ஏரியாவிலேருந்து இந்த ஃபுல்லே டெக்கரேட்டிவ் நியூஸோட இந்த வால் ஒரு க்ளோஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் மட்டும் ஒரு 4.5 feet ஒரு செட் பேக் ஸ்பேஸும் இருக்கும். ஸோ ஒரு ஸ்கெட்ச் ஒன்று பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு செக்ஷன் டீட்டெயில் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா சைட்லையும் உங்களுக்கு வால் ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஒன்லி வந்து ரூஃப் வந்து உங்களுக்கு எல்லா ஃப்ளோர்லையும் கட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்ட்ராக்ஷன் வந்து ஈஸியாகவே பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஏர் வென்டிலேஷன், லைட் வென்டிலேஷனாக தாராளமாகவே மேலே இருந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக. ஸோ இந்த ஏரியாவோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4.5 feet to 5 feet 3 inch அளவில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பெட்ரூம்க்கு வந்துன்னா 14 feet 6 inch 11 feet அளவில் இருக்குது. இது ஒரு தாராளமான பெட்ரூம்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து நான் தனியாக வார்ட்ரோப்பு ஸ்பேஸும் கொடுத்துருக்கேன். இந்த வார்ட்ரோப் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எல் ஷேப்பில் ஒரு வார்ட்ரோப்பு ஃபுல்லாக ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. இந்த சைடில் வந்து நம்ம டோர் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம ஒரு பேசேஜ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேருந்து நமக்கு டாய்லெட்டுக்கு என்ட்ரா முடியும். ஸோ ஏதாவது டஸ்ட் சேஞ்ச் பண்ணணும்னா கூட நம்ம இந்த டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஏரியாவை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டாய்லெட்டுக்கும் வந்து ஒரு நல்ல ஸ்பேஸஸ் தான் டாய்லெட் தான் கொடுத்துருக்கோம். 6 feet 6 inch 5 feet அளவில். ஸோ இதில் வந்து நம்ம ஷவர் யூனிட்டு, வாஷ் பேசின் அண்ட் வாட்டர் கிளாசட் எல்லாமே ஆட் பண்ணிக்க முடியும் தாராளமாகவே. அதே மாதிரி பேக் சைடில் உங்களுக்கு 2 feet செட் பேக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இது டயகனலாக இருக்கிறதால உங்களுக்கு இந்த பேக் சைடில் உங்களுக்கு தாராளமாகவே இடம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த அவுட்டோர் சீட்டிங் ஒன்று பார்க்குறோம். இந்த அவுட்டோர் சீட்டிங் வந்து நம்ம டேரெக்டாக இந்த பெட்ரூம் வழியாகவே நம்ம ஆக்சஸ் கொடுத்துக்க முடியும். ஸோ வெளியேருந்து உங்களுக்கு எந்த விசிபிலிட்டியும் இருக்காது. மேலே வந்து நம்ம ஃபுல்லாக ஓப்பனாகவும் கொடுத்துக்கலாம். இல்லைனா வந்து ஒரு பால்கனி ஏரியா மாதிரி ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு சின்ன ஒரு 2 அடிக்கு 2.5 அடிக்கு ஒரு கேப் கொடுத்து அங்கேருந்து நமக்கு லைட் வென்டிலேஷன் வர மாதிரியும் நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். இந்த அவுட்டோர் சீட்டிங் ஃபுல்லாகவே வந்து இந்த பெட்ரூம் ஹைட் என்ன இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம ரைஸ் பண்ணிட்டு ஒரு சீட்டர் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த சைடில் ஒரு கார்டன் ஸ்பேஸும் கொடுத்துட்டிங்கன்னா நல்லா ரிலாக்ஸாக வந்து நம்ம இந்த ஏரியாவை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு பேக் இடமும் நமக்கு கிரியேட் ஆக வாய்ப்புண்டு. ஏன்னா இந்த அவுடோர் சீட்டிங்லேருந்து உங்களுக்கு இந்த பேக் சைடு இருக்கும் நம்ம ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பேக் இடம் தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ வாங்க இப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஃபேமிலி லான்ச்சுக்கு தான் என்ட்ரு ஆகிறீங்க. ஸோ ஸ்டார் கேஸ் நம்ம ஆக்சஸ் பண்ண உடனே ஸோ இந்த ஃபேமிலி லான்ச்சோட ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 feet 6 inch 13 feet 3 inch அளவில் இருக்குது. ஸோ இந்த ஃபேமிலி லான்ச்சில் வந்து உங்களுக்கு கீழே சொன்ன மாதிரி அந்த ஃபயர் ஏரியா கீழே தெரியுது.
அதே மாதிரி இந்த சைடில் உனக்கு ஒரு ஃபுல் ஹைட் டெக்கரேட்டிவ் நிஷ் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சென்டரில் வால் போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து நம்ம இந்த கிரவுண்ட் ஃபுளோட ரூஃப் ஸ்லாப்போடய முடிஞ்சிடும். ஸோ மேலே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரே லெவலில் உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கும். ஸோ நமக்கு சேஃப்டிக்காக ஒரு ஹேண்டில் வந்து நம்ம இந்த சைடில் போட்டுக்கலாம். ஸோ வந்து என்டையராக மூணு சைடும் நமக்கு க்ளோஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம கிரில் ஓப்பனிங் மாதிரி கொடுத்து கூட நம்ம இந்த சைடில் வந்து ஒரு ஏர் ஃப்ளோ வந்து நம்ம கண்டினியூட்டி கொடுக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே உங்களுக்கு வந்து ரெண்டு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூமும் நார்த் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூமும் வந்திருக்கு. ஸோ இந்த சவுத் வெஸ்ட் கார்னரில் நம்ம வழக்கம் போல் வார்ட்ரோப் ஒன்று ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது குபேர மூலைன்றதால நம்ம இந்த மணி ரிலேட்டடாக பீரோ இந்த மாதிரி கூட நம்ம இந்த சைடில் வைக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த பெட்ரூம்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரி ஃபீட் 6 இன்ச்சுக்கு லான் ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இங்கே வந்து ஒரு பால்கனி ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பால்கனி வந்து நமக்கு ஒரு கீழே வந்து நம்ம அவுடோர் சீட்டிங் கொடுக்குறதால ஒரு இன்ட்ராக்ஷனுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம சைட்லேயும் வந்து ஒரு கார்டன் ஸ்பேஸும் நம்ம கொடுத்தோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட மெயின் பெட்ரூமுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு ஜோன் கிடைக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கீழே பார்த்த மாதிரி உங்களுக்கு டாய்லெட் ஸ்பேஸும் அமைஞ்சிருது. உங்களுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் கிச்சன் கொடுக்குற இதில் வந்து நம்ம டாய்லெட் கொடுத்துக்குறோம். ஸோ பைப்போட இதில் வந்து நம்ம இந்த வால்லையும் நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது பால்கனியோட இந்த சைட் வால் வந்து நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ இது கண்டிப்பாக வந்து நம்ம எக்ஸ்டீரியர் இருந்தால் இந்த பைப்ஸ்லாம் வந்து விசிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த பைப் வந்து விசிபிலிட்டி தடுக்கிறதுக்கு ஒரு அலுமினியம் ஃப்ரேம் மாதிரி கூட ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அந்த அவுட்டர் வாலை வந்து நல்ல டெக்கரேட்டிவாக காட்டிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு பைப்போட விசிபிலிட்டியும் உங்களுக்கு கண்டிப்பாக தடுக்கும். அதே மாதிரி ஃபியூச்சர் மெயின்டெனன்ஸுக்கும் உங்களுக்கு எடுத்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சேம் சைஸு 14 ft 6 இன்ச்சுக்கு 10 ft 8 இன்ச் இருக்குது. அதே மாதிரி டாய்லெட்டும் உங்களுக்கு 7 ft 4.5 ft கொடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம ஷவர், வாட்டர் கிளாசட், வாஷ் பேசின் மூணுமே வந்து அக்காமடேட் பண்ண முடியும். ஸோ நார்த் ஈஸ்ட்லேயும் வந்து ஒரு பால்கனி ஒன்று கொடுத்துருக்கேன் 7 ft 9 இன்ச்சுக்கு 5 ft அளவில். ஸோ இந்த பால்கனி வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாமல் இது வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ செட்பேக் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளான் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.